இன்றைக்கி நாம் விருச்சிக ராசிக்கு வரப்போகின்ற சனி வக்ர பெயர்ச்சி இந்த 141 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டம், அதாவது இந்த 141 நாட்கள் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சனி பகவான் உங்கள் ஜாதக பிரகாரம் மூன்றுக்குரியவர். முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி தான் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது, வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய ஒரு நிலை. அதாவது இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்தது, ஒரு மந்தத்தன்மை இருந்தது, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது, ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் ஒரு சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையுடன் வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்கள் இந்த வக்ர காலகட்டம். அப்போது சுறுசுறுப்பாக எதையுமே செய்ய முடியாமல் கடந்த காலகட்டத்தில் முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள், இதை செய்யவே முடியலை, இதை எடுத்துக்கவே முடியலை அப்படின்றவர்கள் அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய மனம் தொய்வாக இருந்தது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்து கொண்டிருந்தது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே இல்லாமல் இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லதொரு தன்னம்பிக்கையுடன் தைரியம், எதையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் என்பது அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூன்றாம் இடம் என்பது இந்த வியாபாரத்துக்குரிய ஒரு தன்மை அல்லவா? அப்போது சுறுசுறுப்பு இல்லாமல் வியாபார மந்தத்தன்மையில் இருந்தவர்களுக்கு வியாபாரம் இப்போ சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு தன்மை, அந்த வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படி தான் செய்யணும், இப்படி செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்கின்ற அந்த பிளான் வந்துட்டு உங்களுக்கு சரியாக அமையும், சரியாக இந்த 141 நாட்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூன்றாம் இடம் என்பது அதாவது ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒரு ட்ராவல் அதிகமான ஒரு அலைச்சலை கொடுத்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு ட்ராவல்னால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கல, அல்லது எனக்கு ஒரு வாகனத்தின் மூலமாக இயக்கி கொண்டு வாகனம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றது. அதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஆனால் பட் ஏதாவது ஒரு தடையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. பணம் இருக்கின்றது, வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், பட் ஆனால் சரியான ஒரு லொக்கேஷன் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சரியான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கும், ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவதற்கான ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல் நலத்தில் பல தொந்தரவுகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, தாயினுடைய வர்க்கம் மூலமாக பல பிரச்சனைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறேன், அதில் இருந்து வெளிவர முடியலை அப்படிங்கிறவங்க அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் விவசாயத்தில் ஒரு மந்தத்தன்மை இருந்தது, ஒரு டல்லாக இருந்தது, ஒரு சரியான ஒரு விவசாயம் அமைய முடியலை, ஒரு லாபம் கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் ஒரு நல்ல அணுகுமுறையை பின்பற்றி லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போயிட்டு அதாவது செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வனவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருந்துருக்கும், ஒரு நல்லதொரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு இல்லாத ஒரு தன்மை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அது வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு தன்மையே இல்லாத உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ ஏதாவது உங்களுடைய முயற்சியினால் அதுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். ஆனால் ஒரே சமயம் என்ன அப்படின்னா, நிதானத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது. ஏன்னா சனி என்பது நிதானத்துக்கு ஒரு கிரகம் அல்லவா? அவர் வக்ரம் ஆகும்போது நிதான இன்மையை உருவாக்கிறோம். அது என்ன மாதிரியான நிதான இன்மை அப்படின்னா, ஒரு வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வேலையை விட்டுவிட்டு வெளியில் வருவது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்போது நாம் இருக்கின்ற விஷயத்தில் நிதானத்தை மட்டும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கின்றார். கடன் சார்ந்த விஷயத்தில் கடன்
ஏதாவது ஒரு ரூபத்தில் அழைத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கடன் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடன் கட்டுவதற்குரிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா குரு பகவானும் இங்கே இருக்கிறாரு, ராகு பகவானும் அங்கே இருக்கின்ற காரணத்தினால, அங்கே உபஜய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் இவங்க தான் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள், இவர்கள் தான் நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இனம் கண்டுகொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்கள் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்னா சதயம் நட்சத்திரம். அந்த சதயம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம் அல்லவா? அப்போது ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் வெட்டக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராகு அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா? அப்போ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதாகக்கூடிய ஒரு காலகட்டம். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று விசா கிடைத்து நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வெளிநாட்டு கம்பெனியில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள், ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற அந்த எண்ணம் அதிகமாக உங்களுடைய ஆள் மனதில் வந்துட்டு அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தி செய்யக்கூடிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கின்றீர்களோ அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அணுகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அந்த பார்வை வந்துட்டு பத்தாம் இடத்துல பதிகின்றது, சனி பகவானுடைய பார்வை வந்துட்டு பத்தாம் இடத்துல பதிகின்றது அல்லவா? அப்போ யாரெல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்பி உங்களுடைய மனசில் ஆள் மனதில் இது மாறணும் எனக்கு மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய மாற்றம் ஒரு நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போது யாருக்கெல்லாம் பதவி உயர்வுக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், விரும்பிய மாற்றம் அதாவது இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தன்மைகள், அரசாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும். அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக தந்தையினுடைய விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள், ஸோ இத்தனை அம்சங்களும் இந்த வக்ர காலகட்டத்தில் இருக்கின்றது. அதை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நிச்சயமாக தடைகள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம்தான். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அன்னோன்னியத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்கின்றார். அப்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன தொல்லைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நான்காம் இடமான சுபஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன அதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரியான ஒரு டாக்டரை அணுகுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமானதாக இருக்கும். குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த வக்ர பயிற்சியானது இருக்கின்றது. அப்போது நெடு நாட்களாக அல்லது கடந்த 2-3 வருடங்களாக உங்களுடைய ஆள் மனதில் விதைக்கப்பட்ட நிகழ்வுகள் அதாவது நான் இதை தான் பண்ணணும் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் ரீசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு
அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாமே நிவர்த்தியாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஒரு நல்ல தைரிய வீரியம் பெருகி நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது மட்டுமல்லாமல் குல தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொடங்குங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும்